1999 வருடம் ஜனவரி 22 நாள் அனைவரின் மனதையும் பதைபதைக்க வைத்த ஒரு சம்பவத்தை சொல்லப் போகிறேன். ஆஸ்திரேலியாவில் பிறந்த கிராம் ஸ்டெய்ன்ஸ் தன்னலமில்லாமல் உரிய நோக்கத்துடன் இந்திய நாட்டில் ஒடிசா என்ற மாநிலத்தில் தொழுநோயாளிகளுக்கென அமைக்கப்பட்ட அந்த மையத்திற்கு 1965 ஆண்டு அடியெடுத்து வைத்தார். இயேசுவின் அன்பை தொழுநோயாளிகளுக்கு காட்டி அவர்கள் வாழ்வுக்கு மறுவாழ்வு கொடுத்து வந்தார் என்று இன்றளவும் பேசப்படுகிறது. இளமையிலேயே ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்த இவர் 1983 ஆண்டு நற்குணசாலியான சகோதரி கிளாடிஸ் என்ற ஆஸ்திரேலிய பெண்மணியை மணந்தார். இருவரும் இணைந்து எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இந்தியாவில் கிறிஸ்துவின் அன்பை தங்கள் வாழ்க்கை மூலம் பறைசாற்றினர். தீய குணம் நிறைந்த மனிதர் கூட்டம் ஒரு நாள் திட்டமிட்டு சூழ்ந்து கொண்டது. கிராம் ஸ்டெய்ன்ஸ் மற்றும் அவரது இரு மகன்கள் பிலிப் மற்றும் திமோத்தேயு ஆகியோர் தங்கள் வாகனத்தில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் உலகமே அதிர்ந்த அந்த கொடூரம் அரங்கேறியது. அந்தோ பரிதாபம், சின்னஞ்சிறுவர்கள் தங்கள் தந்தையை இறுக கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழ காண்போர் நெஞ்சம் பதை பதைத்தது. ஜீப்பிலிருந்து இயேசுவே என்னும் துணி கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கியது. ஆம், நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஈவு இறக்கமற்றவர்களால் மனசாட்சியே இல்லாமல் உயிருடன் தீயில் கொளுத்தப்பட்டனர். அழகிய மலர்கள் அன்று கருகிய மலர்களாக கிறிஸ்துவில் மலர்ந்தனர். ஜீப்பில் இருந்து கொப்பளித்த புகையை விட மிஷனரியின் இரத்த மனம் உலகெங்கும் பரவியது. நீதிக்காக பலர் போராடினர். அதே நேரம் மிஷனரியின் மனைவி கிளாடிஸ் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், என் கணவரையும் பிள்ளைகளையும் பரலோகில் நிச்சயம் காண்பேன், தீங்கிழைத்தோரை நான் ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் என்று கூறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். கிராம் ஸ்டெய்ன் சகாப்தம் முடிந்தது என கயவர்கள் கொக்கரித்த அதே மண்ணில் அவரது மனைவி, என் கணவர் விட்டு சென்ற பணியை விட்டு என்னால் தாயகம் திரும்ப இயலாது, நான் மரிக்கும் வரை முன்வைத்த காலை பின் வைக்காது, தொடர்ந்து இதே மண்ணில் இன்னமும் அதிக கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கப் போகிறேன் என்றவாறு கண்காணிப்பில் இருந்த 80 தொழுநோயாளிகளையும் அள்ளி அணைத்து அவர் மனைவி கிளாடிஸும் மகள் எஸ்தரும் கனிவாய் கவனித்து வருகின்றனர். நம் காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த அற்புதமான இந்த சரித்திர நிகழ்வை நீங்கள் கேட்கும் போதே கண்கலங்கியிருப்பீர்கள்.